ஏதாவது செய்தி கிடைக்கிறாரா, ஏதாவது சிக்கல் ஏற்படுத்த முடியாதா, அல்லது சிக்கல் ஏற்படுத்த மடங்கு என்று பேசிவிட மாட்டார்களா என்று ஒளிந்து மறைந்து குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற அதிலும் ஏமாற்றம் அடைந்திருக்கிற காவல்துறை உட்பட உங்கள் அனைவருக்கும் நன்றி. காவல்துறை எனக்கு தெரியும் இவங்க ஏன் அந்த கூட்டம் போடுறாங்க. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லா தலைவருடைய வச்சிருக்கீங்க, அசிங்க அசிங்கமாக பேசிட்டு போயிட்டாங்க அந்த பசங்க, அதுக்கு தான் கூட்டம் போடுறாங்க. ஆனால் ஒன்று அசிங்கமாக அறிவறுப்பாக இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்க தெரியும். ஏன்னா நாங்கள் சுபவியின் உழைப்புகள், அப்படி நாங்கள் போக மாட்டோம். இந்திரா காந்தி திமுகவை உடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை திமுகவை உடைத்து அதிமுக துவக்கப்பட்டு அந்த அதிமுகவுக்கு தலைவராக எம்ஜிஆர் இருந்து அதற்கு அடுத்து புரட்சி தலைவி என்ற பெயரில் ஜெயலலிதா வந்து இப்பொழுது அந்த இயக்கத்துக்கு மோடி வந்திருக்கிறார் என்ற இந்த நிலையில் இந்த அரசியலை பற்றி இங்கே பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, சில நிமிடங்கள் தான், ஏன்னா நான் வன்னி அரசு பேசணும் என்பதற்காக தான் நான் ஏற்பாடே பண்ணணும். இந்த பிள்ளைகளும் அதுதான் விரும்பினார். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தடவை தலைவர் திருமா வந்து டூர் போயிட்டுருக்குறாங்க. அப்போ வழியில் ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், என் டீ கடைக்கு தலைவர் வரணும், தலைவர் வந்து என் பிள்ளைக்கு பெற்று நான் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கணும்னு சொல்லி அவருடைய எண்ணம் அது விருப்பமாக சொல்லப்படுகிறது. வண்டியை நிறுத்திட்டு தலைவர் உள்ளே போகிறார், அண்ணன் திருமா உள்ளே போகிறாங்க. ஆனால் போகும்போதே அந்த பையன் ஒரு கண்டிஷன் வைக்கிறான், என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் நீங்கள் தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஆனால் வைக்க போகிற பேரை நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு. என்னடா பேர் வைக்கணும்னு அவர் சொன்ன வார்த்தை, சுபவின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், ஆனால் தலைவர் திரும்ப இன்பகத்தோடு அவர் தலைவர் மட்டுமில்லை என் அண்ணன் அவர் பேரை வைத்து எனக்கு பெருமையிடம் சொல்லி பேர் வச்சார். இப்போ காஞ்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் தலைவருக்கு பேசும்போது சொன்னார் இல்லையா, நாங்கள் ஒன்றாக இணைந்து திராவிடக்கு தமிழர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அதுக்கு பெயர் விடுதலை சிறுத்தைகள். இப்போ சாதாரணமா இந்த தென்னமரமும் பசுமாடுன்னு சொல்லி ஒரு கதை உங்களுக்கு தெரியும். பசுமாட்டை எழுதிய தென்னமரத்தில் கயிறு கட்டுற கதை தான் இன்னைக்கு கூட்டம். அந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஹெச் ராஜா அந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு, மரியாதை கூட ஹெச் ராஜா அந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்கள் போகும் உங்களே மரியாதை கொடுக்கணும், ஏன்னா எங்களை ஒரு எழுச்சியாக இந்த மாதிரிலாம் கூட்டம் நடத்துக்கிறான்னு சொல்லி பண்ணதே அவர் தானே, அதனால நாங்கள் மரியாதை தான் பேசணும். அந்த பக்கம் அவர் நடத்திட்டு இருக்காரு, இந்த பக்கம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நான் சுருக்கமாக தான் ரெண்டு மூணு நிமிடங்களை முடிச்சிடுறேன். இந்த இதே இடத்தில் மேடை போட்டு பேசிய பிள்ளைகளுக்காக ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். நான் கோபமாகவோ அசிங்கமாகவோ அருவறுப்பாகவோ அவங்களுக்கு பொண்ணை பேச போகிறது இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி ரெண்டு மூணு தான். இவ்வளவு கோபப்பட்டு திருமா உட்பட எங்கள் தலைவர் தளபதி உட்பட சுபவி உட்பட இவ்வளவு அசிங்கமா நீங்க பேசுனீங்களே, இப்ப இத்தனை பேர் எங்க பிள்ளைங்க பேசினாங்களே, ஏதாவது ஒரு அசிங்கம் அறிவறுப்பு ஏதாவது பேசினாங்களா? ஆனா எல்லாரும் செய்திகளோட பேசினார், வரலாற்றை பேசினார். அதுதான் நாங்க அசிங்கமாகவும் அறிவறுப்பாகவும் பேசுறதுதான் நீங்க, ஏன்னா உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். என் கோபம் என்ன தெரியுமா நண்பர்களே, என் எதிரிகளே, நாங்க பேசுறது நாங்க கத்துறது உங்களுக்கும் சேர்த்துதான், உன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து, உன் உற்றார் உறவுகளுக்கும் சேர்த்து, உன் அப்பா அம்மா எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்க பேசுறோம். ஏன்னா நீ பேச மறுக்கிற, நீ கூலி வேலை பார்க்கிற, யாருக்கிட்ட, அதுதான் இப்ப கேள்வி. இவ்வளவு கோபமா நீ பேசுறிய, ஒரு நியாயம் இருக்குது அதுல, எங்க கோபப்பட்டிருக்கணும் நீ? இப்போ ஒரு இனத்தை ஒரு கருவறுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான, அதுக்கு நீ எடுத்து பேசிருக்கியா? இல்ல கிராமப்புற மாணவர்கள் மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படித்த என் பிள்ளைகள் யாருக்குமே மருத்துவ அந்த கனவே இல்லைன்னு கருவறுத்துக்கான அந்த கோபம் உனக்கு ஏதாவது வந்ததா? அதை பத்தி நீ ஏதாவது பேசுறியா? இல்ல இந்த ஆட்சியின் அவலம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது, ஒட்டுமொத்த உலகமும் காரி துப்புது, அதையெல்லாம் எடுத்து நீ பேசிருப்பியா? ஒரு நியாயமான கருத்து தான் பேசிருப்பியா? இல்ல உனக்கு தெரிந்ததெல்லாம் அசிங்கமும் அறிவறுப்பும், அறிவறுப்பா பேசுறதுதான். இது எந்த விதத்துல நியாயம்? இது நீ எப்பதான் திருந்த போற, உன்னை அவன் பகடக்காயா பயன்படுத்துறான், அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ எப்படியும்
கண்டிப்பாக நீ மனம் மாறுவ, நீ மனம் மாறணும், நீ திறந்திருந்தவன் எங்களுடைய கோரிக்கை. இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டினா, இது போல் இந்த கூட்டத்தை போட்டு மேலே போட்டு எங்க வன்னியரசை வர வச்சு திட்டது இல்லை. எவ்வளவு பெரிய கோபக்காரர் எங்க வன்னியரசு தெரியும். இன்னைக்கு அவரே அறிவார்ந்த அரசியல் முன்னெடுத்து செய்தார். அவருடைய விவாதங்கள்லாம் பார்க்கும்போது இங்கு புல்லரிக்கும். ஏன்னா அப்படி மாறி வரலாறுகளை பேசி மக்களிடம் சென்று மக்களிடம் பழகி மக்களுக்காகவே நாங்கள் ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்க, நாங்க என்ன இங்க பேசிட்டு இருக்கிறோம், நீ என்ன பேசின? ஆன்மீகம் என்பது உங்களோட உரிமை, நாங்கள் தலையிடல. அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் இந்த மாதிரி மேடை போட்டு கருப்பு செல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி இல்ல சாமி இல்ல சாமி இல்ல சொல்லுவோம், உண்மை. ஆனா நாங்க இப்ப சொல்றதும் இல்லை, ஏன்னா அதுக்கு வேலை இல்லை. உன் உரிமையில நாங்க தலையிட மாட்டோம். எங்க தந்தை பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்தவர் இல்ல, அந்த சமம் இல்லை என்பதற்காக சுட்டி கட்ட வந்தார், அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு ஆன்மீகத்தை மதிக்கிறோம் நாங்க. ஆனா நீ என்ன பண்ற, ஆன்மீகம் என்ற போர்வையில் எந்த அளவுக்கு பிறரை எதிர்கட்சிகளை பேராசிரியர்கள் உட்பட எல்லாமே படித்த அறிவார்ந்தவர்கள் அவரையும் அசிங்கமா பேசுறது. நீ முகநூல் எடுத்துட்டு இந்த சங்கிகள் இதை பார்த்தீங்கன்னா அருவறுப்பாரு. என்ன பேச்சு சொல்லணும். உலகிலுள்ள ஒரு இடத்துக்கு ஒரு இஸ்லாமியத்துக்கு அதிகமான உறவுகளை இப்ப கொடுத்திருக்கு. சிஏ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அதிகமான உறவுகளை கொடுத்திருக்கு. அதுதான் உண்மை. என் நேசத்துக்குரிய ஐதரடி இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். பொதுவாக மட்டும் அதாவது நீங்க தந்தை பெரியார்ல இருந்து வந்தாலே ஒரு இஸ்லாமிய மதம் வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பார் தெரியும். ஒரு போற்றுதற்குரிய மதம். நான் சாமி இல்லை, சாமி கும்பிட இல்லைதான், ஆனால் கும்பிடுவர்களை மதிப்போம். சாமி கும்பிட போறவர்களுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தா அந்த தடங்களை போய் நான் விளக்குவோம். இதுதான் நான். ஆனா இதுவரையிலும் இல்லாத அளவு அரசியல் சீர்கட்டு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா யார் இன்றைக்கு உள்ள மோடி அரசுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்களே இன்னைக்கு வந்து வேற மாதிரி அவங்களுக்கு எதிர்ப்பு செய்யல போக பயணிக்கிற இந்த வேளையில பெரியார் தொட்டு அண்ணா தொட்டு கலைஞர் ஆட்சி பண்ணி எம்ஜிஆர் ஆட்சி பண்ணி ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இதையெல்லாம் புறந்தள்ளி இன்னைக்கு அதிமுக ஒரு ஒரு மோசமான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்தியா தாங்காது. ஒட்டுமொத்த உலகத்திலையும் பிழைக்க போனவங்க வந்தா என்ன ஆகுது? நண்பர்களே, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என்று வன்னி அரசு பேசணும் என்பதற்காக இந்த உரையை முடிக்கும் இவரை ஒரு வேண்டுகோள் தான் அவங்க கூடுறேன். எல்லாம் கடைக்காரங்களா இருக்கிறீங்க, அடுத்த தேர்தல் வரப்போகுது. இந்த உலகத்தில் ஒரு மனிதர்கள் ஒரு இந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சுமக்க முடியாதோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படணுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படணுமோ, அந்த அவமானத்தெல்லாம் இன்னைக்கு இந்த அரசு கொடுத்துருக்கு.
பேசக்கூடாதோ அதை மட்டும் பேசணும், எப்படி எல்லாம் ஆட்சி பண்ணக்கூடாதோ அந்த ஆட்சியை பண்ணிட்டு இருக்கிறாப்போ. ரொம்ப வருத்தமா இருக்கு, வெளியில போய் நம் தமிழன் சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இவங்க பண்ற கூத்து அதிமுக தொடக்கூடாது திட்டக்கூடாது நினைச்சாலும் முடியல. உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்று கோச்சேவால் இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி சொல்லப்பட்ட நாள் அவங்க எல்லாம் தெரியும். ஒருத்தருக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்றோம் தந்தை ஸ்ரீநாத்துக்கு, மிக அருமையான பேச்சு. நீ மேலும் மேலும் வரணும், வளரணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த ஒருத்தர் துப்பாக்கி கட்டிக்கு சுட்டுருக்காங்க. ஒருவேளை அது தமிழகத்தில் நடந்திருந்து நம் காவல்துறைக்கு முன்னிருந்தால் நம்ம காவல்துறை சுட்டு கொண்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியாது, ஆட்சியாளர்கள் சொன்னது அவங்க செய்யப்படுறாங்க. ஆனால் அதையும் மீறி இப்படிலாம் நம்ம காவல்துறை விடாது. நம்ம உலகிலே பெயர் பெற்ற காவல்துறை தமிழக காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்ததுக்கும் நன்றி, அமைதிப்படுத்தியதுக்கும் நன்றி. நீங்கள் எதிர்பார்த்த சிக்கல்கள் இங்கே எதுவும் வரல, அதுக்கும் வந்து நாங்கள் நீங்கள் தான் நன்றி சொல்லணும். உண்மையில் மகிழ்ச்சி, நன்றி.